ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஎம் மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலையப்பு, டெக்குடிகள், கிராம சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கை உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்க. குறிப்பா இந்த வீடியோவை பெரம்பலூர் சார்ந்த, கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய எல்லா கிராம ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களும் கேட்டிருந்தோம். நமக்கு 3 ஒன்றியங்களில் பதில் கொடுத்துருக்காங்க. ஆலத்தூர், வேப்பூர், வேப்பந்தட்டை, இந்த 3 ஒன்றியங்களையும் பதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஆலத்தூர்லையும் வேப்பூர்லையும் முழுமையான தகவல்களையும், வேப்பந்தட்டை அந்த கிராம அந்த ஒன்றியத்தில் வந்து முழுமையற்ற பதிலையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெரம்பலூர் ஒன்றியத்தில் பதில் தரலை, நம்ம மேல்முறையில் அனுப்பியிருக்கோம். பதில் கிடைக்கப்பட்டவுடன் கண்டிப்பாக பார்ட் 2 காணொலியாக கண்டிப்பாக வெளியிடப்படும். ஓகே, நம்ம என்ன மாதிரி தகவல்களை கேட்டிருந்தோம், அதாவது ஒரே ஊராட்சியில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சியுடைய பணி விபரங்கள், அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சியுடைய பணி விபரங்கள், காலி பணியிடங்கள், சொந்த ஊரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் அவங்களுடைய தொடர்பு எண்கள், இப்படி நம்ம ஒரு 7 விதமான தகவல்களை கேட்டிருந்தோம். நம்ம இன்றைக்கி ஒரு ஒன்றியத்தில் மட்டும் எப்படி பதில் தந்திருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். இதில் காலி பணியிடங்கள் வந்து 2 இடத்துல இருக்குது, எந்த தேதி முதல்ல குறிப்பிட்டிருக்காங்க. சொந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறவங்க டீட்டெயிலும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. 5 பேர் இந்த ஒன்றியத்தில், அதாவது இது எந்த ஒன்றியம்னா ஆலத்தூர் ஒன்றியத்தில் 5 பேர் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் இதில் நினைச்சிருக்கா குறிப்பிட்டிருக்காங்க. 3 வருடங்களுக்கு மேலாக ஒரே ஊராட்சியில் 18 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 5 வருடங்களுக்கு மேலாக 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கிராம ஊராட்சியர்கள் அவங்க பணியில் சேர்ந்தனால் அவங்க எந்த டேட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அந்த டீட்டெயிலும் நம்ம முழுமையாக தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு சார்பில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட CUG நம்பர் 93840 அந்த சீரீஸில் உள்ள நம்பரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்ட தகவலை அழகாக அவங்க கண்டென்ட் ரெடி பண்ணி, இது வந்து மேபி அவ டேட்டா இருக்கும், ஆனால் நம்ம கேட்ட ஃபார்மேட்டில் இல்லை, அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஆல் PIOs. ஓகே, இந்த தகவலை வைத்து இப்போ நீங்கள் இது நான் அப்படியே வச்சா ஒரு யூஸ் இல்லை. இப்போ எனக்கு தகவல் கிடச்சிருந்து நான் அதை வெளியே கொண்டு வராமல் அப்படியே எனக்குள்ளேயே நான் வச்சுருந்தா நோ யூஸ். இது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஒன்றியத்தில் நெடு நாட்களாக சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறவங்கள பணி மாறுதல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு தெளிவான அரசாணையை விளக்கி ஒரு காணொலி வெளியிட்ருக்கேன். எப்படி ஊராட்சி செயலாளரை பணி மாறுதல், அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஜிஓவை பயன்படுத்தி நம்ம யாரை அணுகி பண்ணலாம், அதாவது BDO, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், முதலமைச்சர், இவங்களுக்கெல்லாம் நம்ம மனு வந்து ஒரு கோரிக்கை மனுவாக அந்த ஜிஓ பயன்படுத்தி எங்களுக்கு மாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த டேட்டாவை இணைச்சி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக மாறுதல் பண்ணுவாங்க. அப்படி மாறுதல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியலாக ஏதாவது லெட்டர் உங்களுக்கு கிடைச்சுன்னா அது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அது ஒரு காணொலியாக வெளியிடப்படும். ஏற்கனவே சேலம் மாவட்டத்தை ஆத்தூர் ஒன்றியத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம சேனலில் அந்த காணொலிகள் பகிரப்படும். இந்த PDF ஃபைல் வந்து ஒன் செகண்ட் சொல்கிறேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. தொடர்ந்து இந்த ஊராட்சி செயலர் சம்மந்தமான காணொலிகள் வேணாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இது என்ன காணொலி ஊராட்சி செயலர் சம்மந்தப்பட்டதை அப்டேட் பண்ணாலும், ஜிஓ அவங்களுடைய சேவைகள் நிபந்தனைகள், இப்படி பல்வேறு விதமான தகவல் எதுனாலும் அந்த குரூப்பில் கண்டிப்பாக தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நடவடிக்கைகள்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.